ஆஸ்திரியாவில் ராட்டன்பர்க் என்னும் இடத்தில் ஏறக்குறைய 12 நூற்றாண்டில் பிறந்தவர் நோட்பர்கா. இளம் பெண்ணான நோட்பர்காவை அவருடைய பெற்றோர் ராட்டன்பர்கா நகரில் இருந்த செல்வந்தர் ஹென்றி வீட்டுக்கு வேலைக்கு அனுப்பினார்கள். அங்கு சமையல் பெண்ணாக பணிபுரிந்த நோட்பர்கா தமது பணிவு, பக்தி மற்றும் நேர்மையில் மிளிர்ந்தார். மீதமுள்ள உணவுகளை ஏழைகளுக்கு கொடுத்து அவர்களின் பசி போக்கும் இறைக்கரமாக வாழ்ந்தார். பட்டினி கிடக்கும் ஏழையின் வயிற்றுக்கு சோறிடுவதை இறை பணியென நினைத்து வாழ்ந்து வந்தார். பல இன்னல்களை கடந்து மீண்டும் ஹென்ஜியின் வீட்டில் பணிபுரிந்தார். தமது கடைசி காலம் நெருங்கி வருவதை அறிந்த நோட்பர்கா தாம் இறந்தவுடன் தமது உடலை ஒரு வண்டியில் வைத்து 2 காளை மாடுகளை அதில் பூட்டி விடுங்கள் என்று தலைவரிடம் சொல்லி 1313 செப்டம்பர் 16 அன்று இறந்தார். அதேபோல் தலைவரும் செய்தார். சரியாக அந்த மாடுகள் உடலை சுமந்து அருகில் இருந்த புனித ரூபர்ட் ஆலயத்தில் நின்றது. அங்கே இவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இவர் விவசாயிகளின் பாதுகாவலர் ஆவார். ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள். கலாத்தியர் 5:13. மனிதருக்காக அன்றி கடவுளுக்காகவே செய்வது போல நல் மனதோடு வேலை செய்யுங்கள். எபேசியர் 6:7. உங்களுள் ஒவ்வொருவரும் தாம் பெற்றுக்கொண்ட அருள் கொடையை பயன்படுத்தி ஒருவருக்கொருவர் பணிபுரியுங்கள். 1 பேதுரு 4:10. புனிதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது பணியாளனாக பணி செய்ய விரும்புவோம்.